வணக்கம் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 உள்ள 50 வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்துட்டு 10th வந்து ஃபஸ்ட் இயலும் செகண்ட் இயர்லேயும் வந்துட்டு இயல் வயசாக வந்துட்டு 50 கொஸ்டின்ஸ் நம்ம போட்டிருப்போம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம 3rd இயரில் வர 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் நடந்துட்டுருக்குது. ஃப்ரீ டெஸ்ட் மட்டும் இல்லைங்க, டெட்டு பேப்பர் 1 காம்படிட்டிவ் எக்ஸாம் டெஸ்ட் பேஜும் நடந்துட்டுருக்கு. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற டெஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் 1 வந்து 60 டெஸ்ட் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஜெக்ட் வைஸாக வந்து டெஸ்ட் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்துட்டு டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி அதை அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் குவஸ்டின் பார்க்கலாம். உண்டாலம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் என்ற புறநானூற்று பாடலை பாடியவர். உண்டாலம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் என்ற புறநானூற்று பாடலை பாடியவர். விடை இளம்பெருவழுதி. அடுத்த வினா, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். விடை கம்பராமாயணம். அடுத்த வினா, தொல்லோர் சிறப்பின் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். தொல்லோர் சிறப்பின் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். விடை சிலப்பதிகாரம். அடுத்த வினா, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல இந்த பாடலின் ஆசிரியர். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகம் மலரும் மேலோர் போல இந்த பாடலின் ஆசிரியர். விடை ஜெயங்கொண்டார். அடுத்த வினா, நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு என்று கூறும் நூல். நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு என்று கூறும் நூல். விடை நற்றிணை. அடுத்த வினா, வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் ஏதும் இல்லாததால் அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்தார் என்பது எந்த நூலின் மூலம் அறியப்படுகிறது? வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் எதுவும் இல்லாததால் அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்தார் என்பது எந்த நூலின் மூலம் அறியப்படுகிறது? விடை பெரிய புராணம். அடுத்த வினா, இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு என்று கூறியவர். இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு என்று கூறியவர். விடை அம்சப்ரியா. அடுத்த வினா, இட்டதோர் தாமரைப்பூ இதழ்விரி திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி என்ற பாடலின் ஆசிரியர். இட்டதோர் தாமரைப்பூ இதழ்விரி திரித்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி என்ற பாடலின் ஆசிரியர். விடை பாரதிதாசன். அடுத்த வினா, பலர்புகு வாயில் அடைப்ப கடவு நீர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். பலர்புகு வாயில் அடைப்ப கடவு நீர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். விடை குறுந்தொகை. அடுத்த வினா, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர். விடை ஔவையார். அடுத்த வினா, நன்மொழி என்பது இலக்கண குறிப்பு. நன்மொழி என்பதன் இலக்கண குறிப்பு. நன்மொழி என்பதன் இலக்கண குறிப்பு. விடை பண்புத்தொகை. அடுத்த வினா, காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல். காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல். விடை காசி காண்டம். அடுத்த வினா, ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி என்ற பாடல் நூல். ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். விடை விவேக சிந்தாமணி. அடுத்த வினா, முத்து குளிக்கும் கொற்கையின் அரசன் என்று அழைக்கப்படுபவர். முத்து குளிக்கும் கொற்கையின் அரசன் என்று அழைக்கப்படுபவர். விடை சீவலமாறன். சீவலமாறன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிவீரராம பாண்டியர். விடை பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2. சாரி, முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசன் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிவீரராம பாண்டியர். சீவலமாறன் என்று அழைக்கப்பட்டார். விடை பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2. அடுத்த வினா, நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல். நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல். விடை வெற்றி வேட்கை. அடுத்த வினா,
அதிவீர ராமபாண்டிய எழுதிய நூல்களில் தவறானதை காண்க. அதிவீர ராமபாண்டியன் எழுதிய நூல்களில் தவறானதை காண்க. விடை பதிற்றுப்பத்தந்தாதி. அடுத்த வினா, மலைபடுகடாம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மலைபடுகடாம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை கூத்தராற்றுப்படை. மலைபடுகடாம் ஆற்றுப்படை நூல்களில் ஒன்று, கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த வினா, பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்றான மலைபடுகடாம் எத்தனை அடிகளை கொண்டது? பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்றான மலைபடுகடாம் எத்தனை அடிகளை கொண்டது? விடை 583. அடுத்த வினா, மலைபடுகடாம் எந்த மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது? மலைபடுகடாம் எந்த மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது? விடை நன்னன். அடுத்த வினா, ஆற்றுப்படுத்துதல் என்பதன் பொருள். ஆற்றுப்படுத்துதல் என்பதன் பொருள். விடை வழிகாட்டுதல். அடுத்த வினா, மலையை டேஸாக உருவம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைபடுகடாம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மலையை டேஸாக உருவம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைபடுகடாம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. விடை யானை. மலையை வந்து யானையாக உருவம் செய்து. அடுத்த வினா, வைரியம் என்பதன் பொருள். வைரியம் என்பதன் பொருள். விடை கூத்தர். அடுத்த வினா, படுகர் என்பதன் பொருள். படுகர் என்பதன் பொருள். விடை பள்ளம். அடுத்த வினா, பருவுக் குருவுக்கன் என்பதன் இலக்கண குறிப்பு. பருவுக் குருவுக்கன் என்பதன் இலக்கண குறிப்பு. விடை சொல்லிசே அளபடை. அடுத்த வினா, கோபாலபுரத்து மக்கள் என்ற சொல் நூலின் ஆசிரியர். கோபாலபுரத்து மக்கள் என்ற நூலின் ஆசிரியர். விடை கி ராஜநாராயணன். அடுத்த வினா, கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதியில் தோன்றிய இலக்கிய வடிவம். கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதியில் தோன்றிய இலக்கிய வடிவம். விடை கரிசல் இலக்கியம். அடுத்த வினா, கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரிசாமி யாருக்கு முன் எழுத தொடங்கினார்? கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரிசாமி யாருக்கு முன் எழுத தொடங்கினார்? விடை கி ராஜநாராயணன். அடுத்த வினா, கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர். விடை கி ராஜநாராயணன். அடுத்த வினா, வட்டார வழக்கு சொற்கள் தவறானதை காண்க. வட்டார வழக்கு சொற்களில் தவறானதை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன் பதனம். பதனம் அப்படின்னா கவனமாக. சரியானது. மகுழி அப்படிங்கிறது சோற்று கஞ்சி, இதுவும் சரியானது தான். தொலைவட்டியல் அப்படின்னா தொலைவில், இதுவும் சரியானது தான். இதில் தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கண்ட எதுவும் இல்லை. இதுக்கான ஆன்சர் மேற்கண்ட எதுவும் இல்லை. அடுத்த வினா, கரிசல் இலக்கிய பரம்பரையில் தொடர்பு இல்லாதவர் யார்? கரிசல் இலக்கிய பரம்பரையில் தொடர்பு இல்லாதவர் யார்? விடை பா சிங்காரம். விடை பா சிங்காரம். அடுத்த வினா, கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை. கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை. விடை கோபாலபுரத்து மக்கள். அடுத்த வினா, கரங்கு இசை விளவின் உரந்தை என்ற அகநானூற்று பாடல் எந்த ஊர் பற்றி கூறப்படுகிறது? கரங்கு இசை விளவின் உரந்தை என்ற அகநானூற்று பாடலில் எந்த ஊர் பற்றி கூறப்படுகிறது? விடை உறையூர். அடுத்த வினா, வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. விடை கரிசல் இலக்கியம். அடுத்த வினா, கி ராஜநாராயணன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? கி ராஜநாராயணன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? விடை கோபாலபுரத்து கிராமம். கோபாலபுரத்து கிராமம் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. அடுத்த வினா, எழுத்துலகில் கீரா என்று குறிப்பிடப்படுவர். எழுத்துலகில் கீரா என்று குறிப்பிடப்படுபவர். விடை கி ராஜநாராயணன். கி ராஜநாராயணன். அடுத்த வினா, சரி இந்த லாஸ்ட் ஒரு க்வெஸ்சன் சொல்லியிருந்தேன்,
கி ராஜ நாராயணன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு, எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலபுரத்து மக்கள். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபாலபுரத்து மக்கள் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சரு. அடுத்து என்ன பார்க்கலாம், நம்ம இது பார்த்தாச்சு. எழுத்துலக்கில் கீரா என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கி ராஜ நாராயணன் தான் கீரா என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து பார்க்கலாம், யாருடைய கதைகள் ஒரு கதை சொல்லின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும். யாருடைய கதைகள் ஒரு கதை சொல்லின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும். விடை பார்த்தீங்க அப்படின்னா கி ராஜநாராயணன். அடுத்த வினா, கரிசல் வட்டார சொல் அகராதி ஒன்றை உருவாக்கியவர். கரிசல் வட்டார சொல் அகராதி ஒன்றை உருவாக்கியவர். இது விடை யாருன்னு பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன் தான். அடுத்த வினா கூற்று, முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் எனப்படும். கூற்று இரண்டு, எடுத்துக்காட்டாக கேட்ட பாடல், கேட்ட என்னும் எச்சவினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது. இதற்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரி, கூற்று இரண்டும் சரி. முற்று பெறாத வினை பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் எனப்படும், இதுவும் சரிதான். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கேட்ட பாடல், கேட்ட அப்படிங்கிற எச்சவினை பாடல் அப்படிங்கிற பெயரை கொண்டு முடிந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம், சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது. அதன் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிற்றூர், பாக்கம் என்பது சிற்றூர். அடுத்து வினா, கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் என்ற பாடலின் ஆசிரியர். கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் என்ற பாடலின் ஆசிரியர். விடை காலமேகப்புலவர். காலமேகப்புலவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரதன். விடை பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு மற்றும் மூன்று. இரண்டு மற்றும் மூன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கத்து கடல் சூழ்நாகை காத்தன் தன் சரித்திரத்தில் என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலமேக புலவர். அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரதன். கொஸ்டின் சரியான ஆன்சர் இரண்டு மற்றும் மூன்று. அடுத்து வினா, திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர். திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர். விடை வஉசி. திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஉசி. அடுத்து வினா பொறுத்துக, செவ்விலக்கியம். செவ்விலக்கியம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பிய இலக்கியம். காப்பிய இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிக் லிட்ரேச்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியம். பக்தி இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். மூணு. நான்கு பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய இலக்கியம். பண்டைய இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சிடென்ட் லிட்ரேச்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்து, வட்டார இலக்கியம். வட்டார இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லிட்ரேச்சர். ஐந்து. அடுத்து ஆறு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற இலக்கியம். நாட்டுப்புற இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாக் லிட்ரேச்சர். ஆறு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு, நவீன இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் லிட்ரேச்சர். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஊ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது. அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் தான் அதுக்கான ஆன்சர். அடுத்த வினா, உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் என்ற பாடலின் ஆசிரியர். உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் என்ற பாடலின் ஆசிரியர். விடை அறிவுமதி. அடுத்த வினா, நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருக்குள் நச்சுமரம் பழுத்தற்று என்ற குறளில் பயின்று வரும் அணி. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சுமரம் பழுத்தற்று என்ற குறளில் பயின்று வரும் அணி. விடை உவமை அணி. அடுத்த வினா, ஆறாம் தின என்ற நூலின் ஆசிரியர். ஆறாம் தின என்ற நூலின் ஆசிரியர் மருத்துவர் கு சிவராமன். அடுத்த வினா, தமிழர் பண்பாட்டில் பின்வரும் நூற்றுள் முறையான தொடர் காண்க. பின்வரும் நூற்றுள் முறையான தொடர் காண்க. தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலக்கு இடம் உண்டு அப்படிங்கிறது தவறானது. அடுத்து பார்க்கலாம், தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு, இதுவும் தவறானதான். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படிங்கிறது தான் சரியானது. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படிங்கிறது இதுதான் சரியானது. அடுத்து வினா, நண்பா எழுது என்பது எவ்வகை தொடர். நண்பா எழுது என்பது எவ்வகை தொடர். விடை பார்த்தீங்க அப்படின்னா விழித்தொடர். அடுத்த வினா, கி ராஜநாராயணன் எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார். கி ராஜநாராயணன் எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார். விடை இருபது. அடுத்த வினா, இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட நூல். இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட நூல். விடை கோபாலபுரத்து மக்கள். விடை கோபாலபுரத்து மக்கள். அடுத்து லாஸ்ட் ஒன் க்வெஸ்சன்,
மலைப்படுகடாம் நூலின் ஆசிரியர். மலைப்படுகடாம் நூலின் ஆசிரியர் விடை பெருங்கௌசிகனார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டுவோர்ட் சக்ஸஸ் அகாடமி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி வந்து நம்மளுடைய சேனலில் வந்து ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து கொஷின் போயிட்டுருக்கு. சிக்ஸ்த்துலேருந்தான்லாம் நம்மளுக்கு எல்லா லெசனுக்கும் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் என்ன வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.